ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். நாம் செய்யும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதற்கான பலன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கித்தாங்க இருக்கும். ஒரு பலனை தொடர்ந்து அடையணும் அப்படின்னா நாமளும் பரிகாரங்களை தொடர்ச்சியாக இத்தனை நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது இத்தனை மாதத்திற்கு ஒரு முறையோ செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குங்க. ஆனால் ஒரு மனிதன் தன்னோட கையால் ஒரு மரத்தை நட்டு பராமரித்து அது வளர்ந்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய்த்து கனியாகுங்க. நம்மளோட தலைமுறைக்கும் அது பயனுள்ளதாக அமையுங்க. சாதாரணமாக எந்த மரத்தை வளர்த்தாலும் அது நல்ல பலனை கொடுக்குங்க. உங்களோட ராசிக்கு எந்த மரத்தை நட்டு வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம்தாங்க. உங்களோட ராசிக்கு எந்த மரத்தை நடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தை நட்டு பராமரித்து வளர்த்து அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச வச்சுக்கோங்க. இப்போ 12 ராசிக்காரர்களும் எந்த மரம் செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. மேசம். பொதுவாக மேச ராசிக்காரங்க நெல்லிக்காய் மரம் வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. இது உங்களோட வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அல்லது கோவிலில் வைக்க முடிந்தால் வைத்து வளர்ப்பதும் நல்ல பலனை கொடுக்குங்க. மேலும் பிரம்பு, அத்தி, இளவும் பஞ்சு, பருத்தி, மஞ்சனத்தி, வேப்ப மரம் வச்சும் வளர்த்து வரலாங்க. இந்த மரங்களை நீங்கள் வளர்க்குறதுனால உங்களோட வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் அதிகரிப்பதோடு உங்களோட சந்ததி விருத்தியும் அடையுங்க. ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்க நாவல் மரம் வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. நாவல் மரத்தை உங்களோட வீட்டில் வச்சு பராமரித்து வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும். துளசி, கொடிக்காய், வெற்றிலை, பாக்கு மரம், அகத்தி, மாமரம், பலாமரமும் வளர்க்கலாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனை தீர்ந்து பொருளாதாரம் நன்கு மேம்படுங்க. முடியாதவங்க தெருவோரங்களில் அல்லது சாலையோரங்களில் வைப்பதும் நல்லதுங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரங்க மூங்கில் மரத்தை உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாங்க. அதாவது தொட்டியில் அழகுக்காக வைக்கப்படும் மூங்கில் செடியை தான் வீட்டில் வச்சு வளர்க்க முடியும். உங்களுக்கு சொந்தமாக இடம் தோட்டம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மூங்கிலை வைத்து வளர்ப்பது நல்லதுங்க. பொதுவாக மூங்கில் மரத்தை கோவிலில் வைக்க மாட்டாங்க. உங்களோட வீட்டில் நெய் தக்காளி, தக்காளி, வெண்டை, புடலங்காய், வாகை மரம், மருதாணி, கொய்யா, சுரைக்காய் செடிகள் வளர்த்து வரலாங்க. இதனால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கடகம். கடக ராசிக்காரங்க அரச மரம் வைத்து பராமரித்து அதனை பெரிய விருட்சமாக வளர வைப்பது நல்ல பலன்களை கொடுக்குங்க. சிறிய அரச மர கிளையை நட்டு பராமரித்து அது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்தால் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க. அதே மாதிரி அவரை, நெல், விளாமரம், பேரிச்சையும் வளர்க்கலாங்க. உங்களோட குடும்பத்தில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புடலங்காய் வைங்க. சுரக்காய் உங்கள் வீட்டில் வளர்ப்பதால் உங்களோட குடும்பத்தில் ஆனந்தமும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க வீட்டில் எப்போதும் பச்சை நெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தானியத்திற்கு பஞ்சமே வராதுங்க. சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க நாகப்பூ மரத்தை வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. புத்துயிருக்கும் கோவில், சிவன் கோவில், இந்த இடத்துல நாகப்பூ செடியை நட்டு பராமரிப்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வில்வம், ஆலமரம், அரசமரம், பூசணிக்காய் கொடி, துவரை செடி, நாவல் மரமும் வளர்க்கலாங்க. இதனால் நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல மேன்மை கிடைக்குங்க. கன்னி. கன்னி ராசிக்காரங்க பூந்தி கொட்டை மரத்தை உங்களோட வீட்டிலோ அல்லது ரோட்டோரத்திலேயோ வளர்க்கிறது நல்ல பலனை கொடுக்குங்க. தென்னை மரம், வாழை மரம், துத்தி, வெள்ளருக்கு, நெல்லிக்காய், மருதாணி, பாக்கு மரம் வச்சு வீட்டில் வளர்க்கலாங்க. பொதுவாக திருமண பிரச்சனை இருக்கிறவங்க இதனை வைக்கலாங்க. தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்குங்க. துலாம். துலாம் ராசிக்காரங்க சிவன் கோவிலில் வில்வ மரம் வைப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க வீட்டில் மரங்களை வளர்க்கவே கூடாதுங்க. மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள், மாஞ்செடி, மல்லிகை, ரோஜா, செவ்வந்திப்பூ, செம்பருத்தி போன்ற செடிகளை வளர்க்கலாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி அதிகரிக்குங்க. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்க மருத மரம் வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. இலந்தை பழ செடி, கள்ளி செடி, பருத்தி, முள்வேலி, எலுமிச்சை செடி வளர்க்கலாங்க. செய்வினை பயம் இருக்கிறவங்க ஆதலை செடி வளர்ப்பது நல்லதுங்க. அல்லது ஆதலை செடியை வீட்டின் தென்புறத்தில் புதைப்பது நல்லதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலை பெற்று இருக்குங்க. தனுசு. தனுசு ராசிக்காரங்க மகிழ மரம் வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. இதற்கு பதிலாக மூங்கில், சவுக்கு மரம், ஆவாரம் பூ வளர்க்கலாங்க. குறிப்பாக
தனுசு ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நீங்கள் குரங்குகளுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நிலை மாறுங்க. குடும்பத்தில் தாம்பத்திய சுகம் நிலை பெறுங்க. மகரம், மகர ராசிக்காரங்க தேக்கு மரத்தை வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. நார்த்தங்காய் மரம், இலந்தை செடி, கருவேலம் மரம், கடம்பு, புளிய மரம், துளசி செடியை வளர்க்கலாங்க. இதனால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க கூடுங்க. கும்பம், கும்பராசிக்காரங்க எப்போதுமே வெள்ளர்க்கன் செடியை வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. வன்னி மரம், பனை மரம், முருங்கை மரம், வேப்ப மரம், இச்சி மரம், எலுமிச்சை மரம் வளர்க்கலாங்க. இதனால் உங்களோட தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி தொழில் நன்கு மேம்படுங்க. மீனம், மீனராசிக்காரங்க மாமரம் வளர்ப்பது நல்ல பலனை கொடுக்குங்க. புங்கை மரம், பூவரசு மரம், இழுப்பை மரம், செம்பருத்தி செடி வளர்க்கலாங்க. இதனால் குடும்பத்தில் வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காதுங்க. அதோடு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்க மீன் வளர்க்கறதுனால உங்களோட வாழ்க்கை செழிப்பாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்குங்க. மீன் வளர்க்குறதுக்கு இடம் இல்லாதவங்க மீன்களோட படங்களை வைத்தும் வரலாங்க. இந்த மரங்களையும் செடிகளையும் உங்களால் முடிஞ்சால் உங்களோட வீட்டில் நட்டு பராமரித்து வளர்க்கலாங்க. முடியாதவங்க கோவில்களில் அனுமதி பெற்று அங்கு இந்த செடிகளை நட்டு பராமரிப்பு பண்ணலாங்க. அதுவும் முடியாதவங்க சாலையோரத்திலேயோ தெரு ஓரங்களிலோ உங்களால் முடிந்த செடிகளை நடுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க. இத்தனை செடிகள் தான் நடணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. இந்த மரங்களை வளர்ப்பதால் உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க, இந்த நாட்டிற்கும் நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயங்க. நான் சொன்ன இந்த மரம் செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வர்றீங்களா? அப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.